தனியாக சாமி கும்பிட்றான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கேட்கல, அதையுமே சொல்லிடுறேன். குருநாதர் அவருடைய, அதாவது பகவத்தையா அவருடைய குருநாதர் தேனி சுவாமிகள், அதுக்கு மேலே இதுவரையிலும் மனித குலம் மனதினால் பட்ட துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு உதவிய அத்தனை மகான்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஞானிகள் என அனைவரையும் வணங்கி, அவர்கள் அனைவரும் இங்கே சூக்கமுமாக எழுந்து அத்தனை பேருடைய எனர்ஜி சப்போர்ட்டில் நமக்குள்ள அந்த ஞானம், அந்த புரிதல் புரிவதற்கு உதவி புரியுங்கள்னு அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறோம், ரிக்வஸ்ட் வைக்கிறோம். இதுதான் ப்ரேயர், சரியா? அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு கடந்து வந்திருப்பீங்க ஆன்மீகத்தில், அதனால் உங்களை இந்தளவுக்கு உயர்த்திய அத்தனை குருமார்களையும் ஒரு அரை நிமிடம் உங்களுக்குள்ளே, அவங்களுக்கு ஒரு மானசீகமாக, உங்கள் பெற்றோர் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு மானசீகமாக ஒரு சின்ன ஒரு நமஸ்காரம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிங்க. எனக்கு நல்லபடியாக இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரே பண்ணிக்கிங்க, சரியா? ஒரு அரை செகண்ட். ஓகே, மகிழ்ச்சி. இப்போ நான் வந்து இது ஒரு உரையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு உரை கிடையாது. உரைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சொல்லுவார் மற்றவங்க கேட்பாங்க, அது மாதிரியா அப்படின்னா இது அது மாதிரி இல்லை. உங்களில் ஒருத்தந்தான் நான், சரியா? என்னை விடவே நீங்கள் ஆன்மீகத்தில் பழுத்த அனுபவம் உடையவர்களாக இருப்பீங்க, தியானத்தில் கரை கண்டவர்களாக இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் முகத்திலையுமே பார்த்தா என்ன தெரியுது, தேஜஸ் லைட்டு பிரமாதமாக எரியுது. நம்ம தேஜஸ்ஸே ரொம்ப, அதுக்கு தான் பவுடர் கவர்லாம் அடிச்சுட்டு மேக்கப் போட்டு வரோம், கொஞ்சமாக நம்ம காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்தளவுக்கு நீங்களாம் தேஜஸோடு இருக்கிறீங்க. அதனால் தியான பயிற்சியிலையும் தேஜஸ்லேயும் நீங்கள் கில்லாடிகளாக இருக்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதனால் அதையெல்லாம் நம்ம யாரும் குறைவாக சொல்லலை, தவறு அப்படின்னு எங்கேயும் குறிப்பிடல. அவங்க எல்லாரோடைய உதவியினால தான் நாம் இந்தளவுக்கு முதல்ல தகுதியாக வந்திருக்கிறோம். ஊரில் அவங்கவுங்க எவ்வளோ பேர் எப்படியோ இருக்கிறாங்களா இல்லையா, நமக்கு மட்டும் என்ன பிரச்சனை? இதெல்லாம் கண்டுக்காமல் எத்தனையோ ஜனம் இருக்கா இல்லையா, ஞானம் அடே ஏப்பா நீ வேறு குழப்பு இல்லையா சொல்கிறாங்களா இல்லையா, நமக்கு மட்டும் என்ன பிரச்சனை? இப்போ ஏதோ ஒன்று அங்கே முடியல. ஸோ நாம் அதுவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா இது சம்மந்தமாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் தானே நம்ம தொலைகிட்டு வரோம். இதுக்கு எத்தனை அடி, கம்பெனியில் முதல்ல கஷ்டப்பட்டு அப்ரூவல் வாங்கிறதுக்குள்ள ஒரு பாடு, லீவு கிடைக்கல அவன் தரல அதில் முட்டி மோதி வாங்கிறது, வீட்டில் வீட்டுக்காரமாக இருந்தால் வீட்டுக்கார மகள்னா வீட்டுக்கார்ட்ட அனுமதி வாங்குறது, இல்லை சொல்கிறேன் ரெண்டு பேர் இருந்தால் கிஃப்ட்டு இல்லைன்னா இதுக்கெல்லாம் நீ மூணு நாள் போகணுமா அப்படின்னு அவர், இந்தம்மா மூணு நாள் லீவு விட்டால் நீ இங்கே இப்படி சுத்த போகிறையான்னு ஒரு கேள்வி. இப்படி எத்தனையோ மத்தியில் இதெல்லாம் பல பேராமீட்டர்ஸ் எல்லாம் தாண்டி முட்டி மோதி வந்துருக்கிறதுங்கிறது ஒரு சாமர்த்தியமான வேலை தானே. அதனால் அந்த உங்கள் எடுத்த முயற்சிக்கு முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள்.